9.29 பார்க்கணும் நினைக்கிறேன். ஒன்பதாவது அத்தியாயம், அதாவது ஒன்பதாவது அத்தியாயம் வந்து மிக ரகசியமான அறிவு, அது பார்த்துட்டு இருக்கோம். இருபத்தொன்பதுல என்ன சொல்றாருன்னா, சமூகம் சர்வ பூதேஷு நமே துவேஷ்யோ ஸ்தினப்ரியஹ யே பஜந்தி துமாம் பக்த்யா மயி தேதேஷு சாப்யஹம். சம சமமானவன் அகம் நான், சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களுக்கும் நான் யாருமில்லை, மே எனக்கு துவேஷ்ய வெறுக்கின்ற அஸ்தி இருக்கின்றனர் நான் இல்லை, பிரிய பிரியமான ஏ யாரொருவர் பஜந்தி திவ்யமான தொண்டில் ஈடுபட்டவர் தூ ஆயினும் மாம் எனக்கு பக்தியா பக்தியில் மயி என்னில் உள்ளனர் ஏ அத்தகையோர் தேஷு அவர்களில் ச கூட அபி நிச்சயமாக அகம் நான், நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை, நான் அனைவருக்கும் சமமானவன், ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன், அவன் என்னில் இருக்கின்றான் நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். இது நம்ம பார்த்தோமோன்னு நான் நினைக்கிறேன், படிச்சோம் நினைக்கிறேன். இது படிச்சோம், அதாவது பாரபட்சம் இல்லாமல் எங்கும் பொழியும் மழை போன்றவர் அப்படின்னு, எங்கேயுமே அது மழை வந்து பாரபட்சமே பார்க்காது, நான் வந்து அங்கதான் பெய்வேன் இங்கதான் பெய்வேன்னு, எல்லா இடத்துலயும் முழுவதாக பெய்யும் அது போல நான் பெய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவர்கள்ல யார் ஒருவன் வந்து என்னிடம் சரணடைகின்றானோ அவனது சரணாகதிக்கு ஏற்ப அவனை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை நார்மலா இருக்கவங்களா இருந்தாலும் க்ளோஸா வர்றவங்க கிட்ட நான் வந்து எப்படி பிரியமானவனாக இருக்கிறேன் அப்படின்றதுதான் சொல்றாரு. ஸோ இந்த பிரியம் அப்படின்னு எல்லாம் வர்றதுனால பகவான் அப்படின்றது வந்து எப்படி அருவம் அல்ல உருவ மயமானதுதான் அப்படிங்கிறதையும் இது ஊர்ஜிதப்படுத்துறதா சொல்றாங்க. அப்புறம் பகவான் வந்து கற்பக மரத்தை போன்றவர், எதை விரும்பினாலும் அதனை அவர் வழங்குவார் என்றும் அடிக்கடி உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. இருப்பினும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் மேலும் பூரணமானதாகும். பகவான் தனது பக்தர்களிடம் தனி கவனம் செலுத்துகிறார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் மீது பகவான் காட்டும் விசேஷ கருணையாகும். இறைவனின் இத்தகு உறவு பரிமாற்றத்தினை கர்ம விதிகளுக்கு உட்பட்டதாக கருதக்கூடாது. இந்த பரிமாற்றம் பகவானும் அவரது பக்தர்களும் செயல்படும் திவ்ய நிலையை சார்ந்ததாகும். அதாவது பகவான் வந்து சில ஃபேவர்ஸ் பண்றாரு அப்படின்னா அதை வந்து கர்மத்தினால கிடைச்சது அப்படின்னு நினைக்காம அவர்களுடைய பக்தி மேலீட்டினால்தான் பகவான் அந்த உறவு காரணமாகத்தான் அந்த ஃபேவர் பண்றாரு அப்படின்னு உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு இந்த ஜட உலகில் உலகின் செயல் அல்ல, அதான் அது வந்து மெட்டீரியல் ஆக்டிவிட்டி கிடையாது, அது திவ்யமான செயல். நித்தியமும் ஆனந்தமும் பூரண அறிவும் ஆதிக்கம் செலுத்தும் ஆன்மீக உலகை சேர்ந்ததாகும். அந்த பக்தி தொண்டு என்பது பகவானுக்காக செய்யப்படும் எந்த செயலும் பக்தி தொண்டு எனப்படும். அந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண செயல் போல அல்ல, பகவானுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் பகவானின் திருப்திக்காக செய்யப்படும் செயல் ஒவ்வொன்றும் பௌதீக செயலோட ஒப்பிட்டு பார்க்க தகுந்ததே இல்லை. அது எப்படிப்பட்டதான், நித்தியமானது ஆனந்தமானது பூரண அறிவும் ஆதிக்கம் செலுத்தும் ஆன்மீக உலகை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 30ல இருந்து தான் இன்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அபிச்சே சுது ராசாரோ பஜதே மாம் அனன்யவாக் சாதுர் ஏவ ச மந்தவ்ய சம்யக் வ்யவசிதோ ஹி சஹ. அபி இருந்தும் சேத் கூட சுது ராசார மிகவும் மோசமான செயல்களை செய்பவன் பஜதே பக்தி தொண்டில் ஈடுபட்டு மாம் எனக்கு அனன்யபாக் பிறழாமல் சாது சாது ஏவ நிச்சயமாக ச அவன் மந்தவ்ய கருதப்பட வேண்டும் சம்யக் முழுமையாக வியவசித தீர்மானத்தில் திடமாக ஹி நிச்சயமாக ச அவன். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும், ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான் அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் நம்ம இப்ப பொருளுரை பார்க்கணும். இப்பதத்தில் உள்ள துடுராசார என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். இச்சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் வாழி கட்டுண்ட நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு இரண்டு விதமான செயல்கள் உண்டு. ஒன்று கட்டுண்ட செயல், மற்றது திவ்யமான செயல். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் இந்த உடலை பாதுகாப்பதற்காகவும் சமூகம் மற்றும் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதற்காகவும் பக்தர்கள் கூட பல்வேறு பௌதீக செயல்களில் ஈடுபட வேண்டியுள்ளது. அத்தகு செயல்கள் கட்டுண்ட செயல்கள் எனப்படுகின்றன. இதை தவிர தனது ஆன்மீக இயற்கை முற்றிலும் உணர்ந்து கிருஷ்ண உணர்வில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது உயிர்வாழிகளுக்கு செயல்கள் உண்டு. அச்செயல்கள் திவ்யமான செயல்கள் எனப்படும். சொரூப நிலையில் ஆற்றப்படும் இச்செயல்கள் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றன. தற்போதைய கட்டுண்ட நிலையில் உடலை சார்ந்த கட்டுண்ட செயல்களும் பக்தி தொண்டும் சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகும். ஆனால் சில நேரங்களில் இச்செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவும் அமையலாம். தனக்கு நன்மை பயக்கும் சூழ்நிலையை சிதைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதில் பக்தன் இயன்றவரை எச்சரிக்கையுடன் உள்ளான். தனது செயல்களின் பக்குவ நிலை கிருஷ்ண பக்தியின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை அவன் அறிவான். இருப்பினும் சமூகம் மற்றும் அரசியலின் பார்வையில் மிகவும் மோசமானதாக கருதப்படும் சில செயல்களை கிருஷ்ண பக்தன் சில சமயங்களில் செய்யக்கூடும். ஆனால் அத்தகு தற்காலிகமான வீழ்ச்சி அவனை தகுதியற்றவனாக்கி விடுவதில்லை. பரம புருஷருடைய திவ்யமான தொண்டில் மனப்பூர்வமாக ஈடுபட்டுள்ளவன் வீழ்ச்சி அடைய நேரிட்டால் அவனது இதயத்திலேயே வீற்றுள்ள இறைவன் அவனை தூய்மைப்படுத்தி மோசமான செயலை மன்னிக்கின்றார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள யோகியும் சில நேரங்களில் அகப்பட்டு கொள்ளும் அளவிற்கு ஜடசக்தி பலமுடையதாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வோ எப்போதாவது நிகழும் அத்தகைய வீழ்ச்சியினை உடனடியாக சீர்திருத்தும் அளவுக்கு பலமுடையதாகும். எனவே பக்தி தொண்டு என்னும் வழிமுறை எப்பொழுதும் வெற்றி கொடுக்கும். சீரான பாதையில் இருந்து எதிர்பாராமல் நிகழும் வீழ்ச்சிக்காக யாரும் ஒருபொழுதும் பக்தனை ஏளனம் செய்யக்கூடாது. ஏனெனில் அடுத்த பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல எப்போதாவது நிகழும் இத்தகு வீழ்ச்சி காலப்போக்கில், அதாவது பக்தன் கிருஷ்ண உணர்வில் முழுமையான நிலை பெற்றவுடன் நிறுத்தப்பட்டுவிடும். எனவே கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதில் மன உறுதியுடன் ஈடுபட்டுள்ளவன் சில சந்தர்ப்பம் அல்லது விபத்தினால் வீழ்ச்சியுற்றவனாக தோன்றினாலும் திவ்ய நிலையில் உள்ளவனாகவே கருதப்பட வேண்டும். சாதுர் ஏவ, அவன் ஒரு சாது என்னும் சொற்கள் மிகவும் வலியுறுத்தி பேசப்பட்டுள்ளன. எதிர்பாராத வீழ்ச்சிக்காக பக்தனை ஏளனம் செய்யக்கூடாது. அவன் வீழ்ச்சியுற்றிருந்தாலும் சாதுவாகவே கருதப்பட வேண்டும். இது பக்தர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கையாகும். மேலும் மந்தவ்ய என்னும் சொல் அதைவிட அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விதியை பின்பற்றாமல் பக்தன் எதிர்பாராத வீழ்ச்சிக்காக அவனை நிந்திப்பவன் பரம புருஷரின் கட்டளையை மீறுகின்றான். பக்தனுடைய ஒரே தகுதி உறுதியுடன் பிரத்யேகமாகவும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மட்டுமே. நரசிம்ம புராணத்தில் பின்வரும் செய்யுள் கொடுக்கப்பட்டுள்ளது. பகவதி சே ஹராவ் அனன்ய சேதா மலினோ விராஜதே மனுஷ்ய நகிஷ கலுஷி கதாஸ்தி திமிர பராபர வதாம் உபைதி சந்திரக. இதன் அர்த்தம் என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவன் சில நேரங்களில் மிக மோசமான செயல்களில் ஈடுபடுவது போல தோன்றினாலும் அவனது செயல்கள் முயலின் உருவில் சந்திரனில் காணப்படும் கலங்கத்தை போன்று கருதப்பட வேண்டும். அத்தகு கலங்கங்கள் நிலவின் ஒளிக்கு தடையாக அமைவதில்லை. அதுபோல தனது நற்குணத்தின் பாதையில் இருந்து எதிர்பாராமல் வீழ்ச்சி அடையும் பக்தன் மோசமானவனாக கருதப்படுவதில்லை. அதே சமயம் திவ்யமான பக்தி தொண்டில் இருக்கும் பக்தன் எல்லா விதமான மோசமான வழிகளிலும் செயல்படலாம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பலம் வாய்ந்த ஜட தொடர்பின் சக்தியினால் நிகழும் விபத்தினை மட்டுமே இப்பதம் குறிக்கின்றது. பக்தி தொண்டு என்பது ஏறக்குறைய மாயைக்கு எதிரான போராகும். மாயையிடம் போரிடுவதற்கு போதிய வலிமை ஒருவனிடம் இல்லாத வரை எதிர்பாராத வீழ்ச்சிகள் நிகழலாம்.
ஆனால் அவன் போதிய வலிமையை பெறும் பொழுது முன்னரே விளக்கப்பட்டது போல அவன் வீழ்ச்சிகளுக்கு உட்படுவதில்லை. இந்த பதத்தை சாதகமாக ஏற்றுக்கொண்டு அப்பதங்களை செய்பவன் தன்னை ஒரு பக்தனாக எண்ணிக்கொள்ள கூடாது. ஒருவன் பக்தி தொண்டின் மூலம் தனது நடத்தையை அபிவிருத்தி செய்யவில்லை எனில் அவன் ஓர் உயர்ந்த பக்தன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பக்தி அப்படிங்கறது வந்து நம்ம நினைச்சுக்கிறோம், அதுதான் வந்து இறுதி அப்படின்றது இல்ல. அது வந்து இந்த வாழ்க்கையிலேயே நம்ம எப்படி நம்மை திருத்திக் கொள்ளலாம்ங்கிறதுக்கான வழி அப்படிங்கறது கிளியரா இங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அபிவிருத்தி தான் செஞ்சுக்கணும். நம்மளோட குணத்தையும் நம்மளோட பண்புகளையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் எப்படி மாத்தி நம்ம பக்குவம் அடைவுகிறோம் அப்படிங்கறது தான் பக்தியே தவிர, பக்திங்கிறது வந்து எல்லாமே அப்படி மாறுதல் அடைஞ்சு நம்மளை வந்து மாற்றம் செய்து விடுகிறது, நம்ம இன்னொரு பிளானட்டுக்கு அப்படியே போயிடுறோம் அப்படிங்கறது எல்லாம் இல்ல. அதுக்குள்ள நுழைஞ்சாதான் தெரியும். அது எடுக்கும் பொழுது அதாவது மனசுல பூரணமான ஒரு தீர்மானம், இதுல ஏற்படுகின்ற மாற்றத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பகவத்கீதையே படிக்கிறோம்னா என்ன, ஒவ்வொன்றும் நம்மளோட நடத்தைக்கு நம்மளோட மனநிலையை எப்படியெல்லாம் மாத்திக்கிறது, நம்ம செய்வது இப்ப நடந்து கொண்டிருப்பது சரிதானா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான். இப்ப வந்து அதுல பல வழிகாட்டுதல் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட கில்ட்டியா ஆக்கிருது நம்மள, இவ்வளவுலாம் நம்மள இவ்வளவு சேஞ்ச் பண்ணிக்கணுமா, நாம எப்படி இப்பெல்லாம் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம வந்து பாதி சமயம் என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி வேத இலக்கியங்கள் பகவத்கீதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஏன் அது ஒட்டுதல் இல்லாம இருக்குன்னா அதுல பல விதமான வழிகாட்டுதல் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு மனம் இடம் கொடுக்கல. இல்ல இல்ல, இது நம்மளுக்கு இல்ல, இது இவ்வளவு மாற்றமா இப்படி இருக்க சொல்லுது, ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது, சோ இதை நம்ம விட்டுறலாம். இப்படிதான் நம்ம வந்து பகவத்கீதையை அணுகிறோம். இதுல படிச்சா அப்படிதான் இருக்கு. இந்த பொருளுரை படிக்கும் பொழுது அதாவது ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால், அதாவது அவன் ஒரு தவறு செய்ய நேர்ந்து விட்டது ஆனால் அவன் பக்தி தொண்டுல போய்கிட்டே இருக்கான். சோ என்ன இதுல அப்படின்னா, பக்தி தொண்டை பிறழாமல் செய்து கொண்டிருக்கிறான், அதுல எந்த மாற்றமுமே இல்ல. ஆனால் வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனை சில காரியங்கள் செய்ய தூண்டுது, செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்ப சில மோசமான செயல்களை செய்து விட்டாலும் அவனை சாதுவாகவே கருத வேண்டும், ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். தன்னுடைய பக்தி தொண்டுல அவன் மாறவே இல்லை, அதுல அவனுக்கு வந்து குழப்பம் இல்லை. சரி, இதை விட்டுட்டு இனிமே இதுக்கே வந்துடலாம்னு அவன் நினைக்கல. அவனுடைய அதைத்தான் விளக்கமாக சொல்றாரு, எப்படி வந்து அதனால அவன் செய்யல எல்லா தவறுகளையுமே யாரு செய்யறதையுமே வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது, எந்த விதமான சிச்சுவேஷன் வந்து சாதகமானது இதுக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமானது அப்படிங்கறத தான் இந்த பொருளுரையில விளக்கமா சொல்றாரு. அதாவது சுதுராச்சார எனும் சொல் மிகவும் முக்கியமானது, இச்சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உயிர் வாழி கட்டுண்ட நிலையில் இருக்கும் போது அவனுக்கு இரண்டு விதமான செயல்கள் உண்டு, ஒன்று கட்டுண்ட செயல்கள், மற்றது திவ்யமான செயல்கள். அதாவது மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ரெண்டும் தான் நம்மளுக்கு சைட் பை சைட் போய்கிட்டே இருக்கு. கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் இந்த உடலை பாதுகாப்பதற்காகவும் சமூகம் மற்றும் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதற்காகவும் பக்தர்கள் கூட பல்வேறு பௌதீக செயல்கள் ஈடுபட வேண்டியுள்ளது. அதாவது போய் ஸ்கூலுக்கு போகிறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போக கூடாது, காலையில எந்திரிச்சு ஜபம் தான் பண்ணணும்னா சில பேருக்கு 6 மணி ஷிப்ட், அந்த நேரத்துக்கு தான் அவங்க வந்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போய் தானே ஆகணும், அப்ப இந்த குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், அதற்கு பணம் தேவை, அதற்காக போகணும். அது போல பல விஷயங்கள், இப்ப வந்து தன்னுடைய தொழிலாக ஒன்று செஞ்சுட்டு வர்றாங்க, வேலைக்கு போறது ஒண்ணு, இன்னொன்னு தொழில். இப்ப வந்து மாடு வச்சிருக்காங்க, அது மாடு கறந்து நிறைய பால் கிடைக்குது, ஆனா அதை வந்து சும்மா கொடுக்கணும், விற்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் தானே, அது எப்படி முடியும், விற்கத்தான் வேணும், விற்றாதான், வித்தாதான் தனக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ அந்த பொருளுக்கு மதிப்பு.
சும்மா கொடுத்தா அதுக்கு மதிப்பில்ல. சோ இது போல அந்த பொருளுக்கு தான் இதெல்லாம் பௌதீகமான சில விஷயங்கள், இது தர்மங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட பௌதிக விஷயங்கள் இவையெல்லாம். அது போல ஒருவன் கட்டுண்ட செயல்கள், அதாவது கண்டிஷன், ஹி இஸ் கண்டிஷன் டு டூ. இந்த நம்ம இந்த கட்டுண்ட உடலுக்குள்ள வந்துட்டோம்னா இந்த உடலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு, வேற வழி இல்லை. இப்ப வந்து சில சமயம் நம்ம ஷூவோட நடந்து போயிட்டு இருக்கோம், அப்ப வந்து ஹரே கிருஷ்ணான்னு ஒருவர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, இல்ல ஜபமே செய்ய வேண்டியிருக்கு. அப்படின்னா அதுக்காக நான் வந்து செருப்பு இல்லாம தான் பண்ணுவேன்னு சில சமயங்கள்ல சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது, பகவானின் நாமத்தை செருப்பு போட்டுக்கிட்டு எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ரமைஸ் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கலாம், எது ஒத்துக்க கூடாது அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. இரண்டு விஷயமா கட்டுண்ட வாழ்வுல இது இரண்டையும் தான் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த உடலை பாதுகாப்பதற்காகவும் உடலையும் பாதுகாக்கணும், வளர்த்தாகணும், நம்முடைய குடும்பம் சமூகம் நாட்டு சட்டங்களையும் பின்பற்றணும். பக்தர்கள் கூட பல்வேறு பௌதீக செயல்களில் ஈடுபட வேண்டியுள்ளது. இப்ப வந்து ஒரு கேஸ் நடத்துறோம், வக்கீலா இருக்கோம், என்ன பண்றது, கேஸ் நடத்திதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. சில வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, அதனால ஒருவர் மேல கேஸ் போட வேண்டியிருக்கு, நிலம் காரணமாக போடதான் வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பௌதிக செயல்கள். எதுக்காக பக்தன்கிறதுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஏமாளியாக உட்கார முடியாது. அத்தகைய செயல்கள் கட்டுண்ட செயல்கள் எனப்படுகின்றன, கட்டாயத்தின் பேர்ல செய்யப்படுகின்றன. அத்தகைய செயல்கள் கட்டுண்ட செயல்கள் எனப்படுகின்றன. இதை தவிர தனது ஆன்மீக இயற்கையை முற்றிலும் உணர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது உயிர் வாழிகளுக்கு செயல்கள் உண்டு, அச்செயல்கள் திவ்யமான செயல்கள் எனப்படும். ஸோ இப்படியாக கட்டுண்ட உடலுக்குள்ள வந்தோடனே கட்டுண்ட செயல்கள் இருக்கு, ஆனா பக்தியில வந்தோடனே ஏற்றுக்கொள்ளப்படும் செயல்கள் பக்தியாக கருதப்படுகின்றன, திவ்யமான செயல்கள். பக்தியினுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து செய்யப்படுகிற அனைத்து செயல்களும் பக்தி செயல்களாக கருதப்படுகின்றன, பக்தி பிளாட்ஃபார்ம்ல இருந்து திவ்யமான செயல்கள். ஸோ பௌதீக செயல்கள் கட்டுண்ட நிலையில இருக்கிறது, அவன் அந்த கட்டுண்ட உயிர் வாழியே வந்து பக்தியை எடுத்துக்கொள்ளும் போது அப்ப நடக்கிற செயல்கள் எல்லாம் திவ்யமான செயல்கள் ஆகி விடுகின்றன. அதற்கப்புறம் அவன் வந்து சம்பாதித்தால் கூட அதை பாதி அவன் பகவானுக்காக பயன்படுத்த போகிறான் அப்படின்னா அதுவும் வந்து ஆன்மீக செயலாகவே ஆகிவிடும். அது போல தற்போதைய கட்டுண்ட நிலையில் உடலை சார்ந்த கட்டுண்ட செயல்களும் பக்தி தொண்டும் சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகும். அதாவது இப்ப சம்பாதிக்கிறது பகவானுக்காக அப்படின்னு சொன்னோம்னா இரண்டும் இரண்டும் ஒத்துப்போகும். இந்த கட்டுண்ட செயலும் ஆன்மீக செயலும் சில சமயங்கள்ல ஒத்துப்போகும், சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகும், ஆனால் சில சமயங்களில் செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவும் அமையலாம். தனக்கு நன்மை பயக்கும் சூழ்நிலையை சிதைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதில் பக்தன் இயன்றவரை எச்சரிக்கையுடன் உள்ளான். அதாவது நமக்கு அது தீமை விளைவித்துவிடும், அதாவது தன்னுடைய பக்தி தொண்டுக்கு பாதகமாகிவிடும் அப்படின்னு இருந்தா அந்த செயலை செய்யக்கூடாது. அதுதான் இரண்டுக்கும் ஒத்து போகாம இருக்கும். பௌதீகத்துல முன்னேற பார்த்தோம்னா அது ஆன்மீகத்தை தடை செய்யுமா இருக்கும், ஆன்மீகத்துல போனா பௌதீகத்துக்கு தடை செய்யுமா, அது மாதிரி ரெண்டும் ஒன்னா போகும்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வந்து ரெண்டும் கிராஸ் ஆகும், இது இருந்தா இது இல்ல, இது இருந்தா கான்ட்ரடிக் பண்ணும், இது பண்ணா இது முடியாது, இதுக்கு செஞ்சா இதுல நன்மை இல்ல, இதை செஞ்சா இதுல நன்மை இல்ல. அந்த கேஸ்ல ஆன்மீக வளர்ச்சிக்கு எது வந்து பாதகமாக அமையுமோ அதை செய்யக்கூடாதுன்ற எச்சரிக்கையோட இது இருக்கணும் பக்தர்கள். ஒரு ஒரு லெக்சர்ல அப்படிதான் இந்த மாதிரி சொல்றப்ப எங்க பிரபுவே அந்த கேள்வியை கேட்டார். இப்ப வந்து ஆஃபீஸ்ல எல்லாம் இருக்கும்போது ப்ரமோஷன் வரணும், ஹையர் போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னெல்லாம் போராடுறது அப்படின்னா ஆம்பிஷியஸா இருக்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது இப்ப எல்லாம் விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப 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 எல்லாம் ஓவரா ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற பட்சத்துல இது கான்ட்ரடிக்டரியா இருக்கே, அதுல நாலு பேரை வந்து போட்டிட்டாதான் நம்ம வந்து அதுக்கு மேல போக முடியும். இப்ப வந்து ஒரு பிரமிட் மாதிரி தானே ஸ்ட்ரக்சர், ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இங்க வந்து நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸ் கொஞ்சம் குறைவாங்க, அவங்களுக்கு மேல உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் குறைவாங்க, ஜெனரல் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்ங்கிறவங்க இப்படியே குறைஞ்சிரும். மேல இருக்க டாப் பாஸ்ங்கிறது ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அளவு குறையும், குறைய குறைய போட்டி ஜாஸ்தி ஆகும். இந்த இது மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க, சேரு என்ன என்ன சேர், அது மியூசிக்கல் சேர்,
எப்படி வந்து யார் லக்கியோ அவங்க யார் வந்து அதுல முனைப்பா இருக்காங்களோ யாரு திறமசாலியா உன்னிப்பா கவனிச்சு இடத்த சேர பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சேர். அப்புறம் யார் உட்கார்ந்துடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்க அவுட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரிதான் இந்த பிரமிட் கடைசியா 3, 2, 1 அப்படின்னு போய் நிக்குது இல்லையா அந்த மியூசிக்கல் சேர்ல. அது போலவே வாழ்க்கையிலயும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யார் வந்து திறமையாக இருக்கிறாங்களோ அவங்க மேல 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 போறாங்க, மத்தவங்க அடிபட்டு போயிட்டே இருக்காங்க. சோ அடுத்தடுத்த இடங்களுக்கு தனக்கு வேற எங்கேயா தன்னை ஃபிட் பண்ணிக்க முடியுமோ போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே மேல்நிலைக்கு போக முடியாது, இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் இல்லையே க்ரோத்து, அப்படி பிரமிட் மாதிரி ட்ரையாங்குலர் க்ரோத் ஆயிடுதுல. மேல மேல போக போக ஆட்கள் குறைஞ்சு 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 தலைவர் நிலையில ஒருத்தர் தான். இப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து போட்டி பொறாமை அதிகமாகுது. அப்ப வந்து போட்டி போடுவது சரியா இல்ல விட்டு கொடுத்துறதா நம்மளுக்கு வந்து மேல பாக்குறதா அப்படின்ற கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும்னா அந்த செயலை செய்வது கூடாது, அவசியம் இல்லை. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளுக்கு வந்து மேல மேல போஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டி இடுவதெல்லாம் தவறே இல்லை, போட்டியிடலாம். ஆனால் அந்த போட்டியில் அந்த செயல்ல நம்ம ஈடுபடும் பொழுது அந்த செயல் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக வந்து நிற்கும்னால் அதை நம்ம செய்யக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க அந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அது வந்து உங்களோட ஆன்மீக வாழ்க்கையை ஒண்ணும் பாதிக்க போறது இல்லை. உங்க சாண்டிங்கையோ உங்க விக்கிரக வழிபாட்டையோ சத்சங்கத்துக்கு போறதையோ பாகவதம் படிக்கிறதையோ அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. அதுக்குள்ள டைத்தை நீங்க கொடுக்கதான் போறீங்க. ஆனாலும் இந்த போட்டிக்கு நீங்க இது பண்றீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, உங்க ஒர்க்லயும் உங்களோட ப்ரமோஷன் கிடைக்கணும்னு பாடுபடுறீங்கன்னா அது தப்பு இல்லை. பட் அதெல்லாத்தையும் இந்த இதெல்லாத்தையும் மூட்டைக்கட்டு அப்பதான் நான் ப்ரமோஷன் கிடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு போறோம்னா அது தவறு. சோ அதனாலதான் அதாவது பக்தியை வந்து அவ்வளவு கன்செஷனலா தான் பகவான் வச்சிருக்காரு. நீ இதுல முன்னேறினா இங்க போக முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லா ஊர்லயும் நீ எங்க இருக்கியோ அங்கு பக்தி பண்ணலாம், நீ எங்க இருக்கிறாயோ அதுதான் பிருந்தாவனம். அதனால எந்த மாற்றமோ இடமாற்றம் வேலை மாற்றம் எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ண கூடாது, அஃபெக்ட் பண்ணாது பக்திக்கு, அது வந்து ஒரு தடையே கிடையாது எங்க இருந்தாலும். அதுதான் சொல்றாருங்க. சோ சில இரண்டு விஷயங்களும் சில சமயம் ஒன்னா ஒத்து போகும், சில சமயங்கள்ல ஒத்து போகாது அப்படின்னு. சோ எப்படி எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்னா, எத்தனை இந்த செயல்கள் செய்தாலும் என்னுடைய ஆன்மீக செயல்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு நான் இருக்கணும். அது அப்புறம் ஸ்வரூப நிலையில் ஆற்றப்படும் இச்செயல்கள் பக்தி தொண்டு என்றும் அறியப்படுகின்றன. ஸோ இந்த திவ்யமான செயல்கள், இந்த ஸ்வரூப நிலை அப்படிங்கிறது வந்து நம்ம உண்மையான நிலை, என்ன நிலை, பகவானின் தொண்டர்கள் அப்படின்னு நம்ம கை கட்டி நிற்கிற நிலை, பகவான் கிட்ட சரணடைந்த நிலை, அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். நம்ம இப்ப போட்டுக்கிறதெல்லாம் பூச்சு, சொல்லுவாங்கல்ல நீல சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டிருக்கிறது சாயம். ஸ்வரூபம் என்ன, பகவத் சேவை. நம்ம நம்ம எல்லாருக்கும் நம்ம உறவுகளுக்கெல்லாம் சேவை செய்யறது தான் முக்கியம்னு நினைக்கிறோம், கிடையாது, அதை விட முக்கியமானது பகவானுக்கு சேவை. அந்த சேவை தான் நம்மளுடைய ஸ்வரூபம். சோ அப்படியாக ஆற்றப்படும் செயல்தான் பக்தி தொண்டு. தற்போதைய கட்டுண்டலில் உடையலை சார்ந்த கட்டுண்ட செயல்களும் பக்தி தொண்டும் சில சமயங்களில் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகும், சில நேரங்களில் இச்செயல்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவும் அமையலாம். தனக்கு நன்மை பயக்கும் சூழ்நிலையை சிதைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதில் பக்தன் இயன்றவரை எச்சரிக்கையுடன் உள்ளான். அதை மட்டும் பார்த்துக்கணும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது பாதகமாயிடக்கூடாது, ஆன்மீக வளர்ச்சிக்கு இது தடங்களாக வந்து விடக்கூடாதுன்றதுல அவன் எச்சரிக்கையாக இருக்கணும். தனது செயல்களின் பக்குவ நிலை கிருஷ்ண பக்தியின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை அவன் அறிவான். கிருஷ்ண பக்தியை அடிப்படையாக கொண்டுதான் எந்த சமய செயல்களுமே அமையணும். இருப்பினும் சமூகம் மற்றும் அரசியலின் பார்வையில் மிகவும் மோசமானதாக கருதப்படும் சில செயல்களை கிருஷ்ண பக்தன் சில சமயங்களில் செய்யக்கூடும், அரசியல் சமூக காரணங்களுக்காக சில சமயங்களில் அவன் சில செயல்களை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அத்தகு தற்காலிகமான வீழ்ச்சி அது வந்து அவனுக்கு கொஞ்சம் அப்ப ஒரு டவுன் ஆகும் அவனோட ஆன்மீக வளர்ச்சின்னு பார்க்கும்போது. ஆன்மீகத்துல இருக்கான் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அவனை தகுதியற்றவனாகி விடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் பக்தியில அந்த அந்த டிட்டர்மினேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கான், பக்தி தொண்டில் அவன் பெறடல,
இந்த காரியம் வந்து பக்திக்கு உகந்ததல்ல, அதை செய்ய வேண்டி வருகிறது சமூகம் அரசியல் காரணமாக சமூக காரணமாக. ஆனாலும் அவன் வந்து பக்தியில ஸ்ரத்தையாக இருப்பதனால் இது வந்து அதனை அவனை வந்து வீழ்ச்சி அடைய செய்யாது அப்படின்னு சொல்றார். பரமபுருஷருடைய திவ்யமான தொண்டில் மனப்பூர்வமாக ஈடுபட்டவன் வீழ்ச்சி அடைய நேரிட்டால் அவனது இதயத்திலேயே வீற்றுள்ள இறைவன் அவனை தூய்மைப்படுத்தி மோசமான செயலை மன்னிக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுதான், தூய்மையான பக்தனாக இருக்கும் பொழுது அந்த பரமாத்மா வந்து முழிச்சுதான் இருப்பார். அப்ப வந்து சாட்சியா மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க மாட்டார். அப்ப கண்டிப்பா தான் சில பேருக்கு வந்து உனக்கு கெடுதலே வராது, நீ பூரணமான சரணாகதியில இருக்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேரை பார்க்கும்போது. அதுதான் காரணம், ஏன்னா பகவான் வந்து பூரணமா அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கார், அவங்களை வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கார். சோ அவருடைய நன்மை தீமை அறிஞ்சவர், அவங்க ஏன் இந்த செயல ஈடுபடுறாங்க அப்படின்ற தெரிஞ்சவர். அதனால சில காலம் வீழ்ச்சி போல தோன்றினாலும் அதை வந்து சரி செய்து கொடுத்து விடுவார் பகவான். ஏன்னா இவங்களுடைய சின்சியரிட்டி அவருக்கு தெரியும், இது வந்து மனப்பூர்வமாக அவங்க செய்யல, வந்து செய்ய வேண்டி இருக்கேங்கிற கட்டாயத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக அருள் புரிவார் பகவான். அதாவது இதுலதான் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்ம இப்படி பண்ணிட்டாரே பகவான், இப்படி பண்றாரே, நம்மளுக்கு இப்படி நிலை வந்துருச்சே அப்படின்னு இல்லாம ஒரு நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னா அது கண்டிப்பா அவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். ஆனா நம்முடைய பக்தி தொண்டுல வீழ்ச்சியே இருக்கக்கூடாது. எவ்வளவு வீழ்ச்சியான செயல்கள் செய்ய நேர்ந்தாலும் பக்தி தொண்டுல வந்து நம்மளுடைய மன உறுதி குலையாமல் இருந்துட்டே இருக்கணும். அதுக்குதான் வந்து எப்ப கெட்ட காலம் வருமோ நம்மளுக்கு, என்ன காரியம் செய்ய வேண்டி வரமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா நல்ல காலம் இருக்கும் போது, காலம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது பக்தியை செஞ்சுட்டே போயிடணும். சும்மா தானே இருக்கோம், இப்ப ஒண்ணும் தடைன்னு இல்லையே லைஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது பக்தியை நிறைய நிறைய செய்யணும். நிறைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பகவானுக்காக நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபமாலையை எடுத்து உட்கார்ந்து ஜபம் பண்ணிடணும். அப்புறம் பகவத்கீதையை எடுத்து படிச்சிடணும். என்ன என்ன சேவை கிடைக்கிறதோ, இப்ப ஒரு கோயில்ல நம்ம வந்து அட்டாச்சா இருக்கோம், இல்ல ஒரு சத்சங்கத்துல இருக்கோம், அவங்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இப்ப ரெண்டு மூணு புக்கு பகவத்கீதை வித்து கொடுக்குறீங்களா, அவங்க படிச்சா அவங்களுக்கு நல்லது. இப்ப வந்து அது மோர் அண்ட் மோர் இப்ப டிசம்பர் மாசம் எஸ்பெஷலி புக் மராத்தான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கன்செஷன்ல புக்ஸ் போடுவாங்க. மோர் அண்ட் மோர் புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் டிசம்பர். சோ அந்த மாசம் இன்னைக்கு கூட எங்க வீட்டுல இந்த பக்கத்துல இருக்க சிக்னல்ல நான் ஒரு பிரபுஜி பாக்குறேன், பகவத்கீதை புக்கை தூக்கி போயிட்டு இருந்தார் ஆர்டர்ல நான் வரும்போது. சோ அங்க அந்த சிக்னலுக்கு சிக்னல்ல இருந்து விக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அது இந்த மாசம் ரொம்ப நடக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்கள் குரூப்ல யாராவது கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கலந்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிற இந்த காலத்துல நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு சேவை செஞ்சிடணும். அப்புறம் நம்ம எப்படி இருப்போமோ, நம்மளால செய்ய முடியுமோ முடியாதோ நமக்கே தெரியாது. அது போல அவனது இதயத்திலேயே வீற்றுள்ள இறைவன் இப்படி செஞ்சு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம்ல அவனோட ஃபேவரை, அவ மனசுல வீற்றிருக்கும் அந்த பகவானை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவர் இருக்காரு ஆனா நம்ம பாக்குறது இல்லை தானே, ஆனா அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோம், அவர் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவரை வந்து நீ இருக்க 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 நீ இருக்க நீ தான் எனக்கு நீ தான் இருக்குன்னு நம்ம அந்த கான்சியஸ் ஆகுறோம். கிருஷ்ணா கான்சியஸா, கிருஷ்ணா அங்க இருக்காருங்கிற கான்சியஸ் ஆகுறோம் நம்ம. He is there ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கிறது தான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அந்த கிருஷ்ண உணர்வு. அந்த உணர்வு, கிருஷ்ணர் இருக்கிறாருங்கிற உணர்வு நாம அதிகம் கிடைக்க கிடைக்க நம்மை வந்து தூய்மைப்படுத்த, மோசமான செயல் செய்வதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் முன்னாடி வருவார், அவர் ஹெல்ப் பண்ண வருவார் கண்டிப்பா. அவர் நம்மை மன்னிக்கிறார் என்ற ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள யோகியும் சில நேரங்களில் அகப்பட்டு கொள்ளும் அளவிற்கு ஜடசக்தி பலமுடையதாகும். இது ஏன் ஆயிடுறது இந்த மாதிரி அப்படின்னா, எப்பேற்பட்டிய யோகியாக இருந்தாலும் அவன் வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாயை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதாவது நம்ம ஒரு ஹோர்டிங் பாக்குறோம், ஒரு பெண், அழகான பெண் ஒருத்தி ஒரு ஜுவல்லரி ஆடோ இல்ல ஒரு டிரெஸ் கார்மெண்ட் ஷாப் ஆடோ பாக்குறோம், அதுல எல்லாமே அழகான பெண்கள். அவங்கள பார்த்து அவங்க அந்த ஹோர்டிங் முடிகிற வரைக்கும் அதுதான் இப்படியே பாக்குறோம், அழகா இருக்கு. இந்த மாதிரி மாயை, அதுதான் ஒரு அழகான ஒரு விஷயம் நம்ம கண்ணை வந்து பறிக்குது, கவருது இல்லையா, அதுதான்.
நம்ம ஏதோ ஒன்று என்ன நல்லாவே இல்லாதது ஓடுனா கூட நம்மளுக்கு வந்து பார்க்கதான் தோணும். இப்ப எவ்வளவு பேர் ஸ்கிரீன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு பெரிய வியாதி இந்த காலத்துல. ஸ்கிரீன் அடிக்ஷன் அப்படின்னா அது என்ன ஸ்கிரீனாவே இருக்கலாம், மொபைல் ஸ்கிரீன் இல்லைன்னா வாட்ச் ஸ்கிரீனை கூட பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் ஸ்கிரீன், டேப் ஸ்கிரீன், லேப்டாப் ஸ்கிரீன் இல்லைன்னா டிவி ஸ்கிரீன், மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ல தான் கண்ணு இருக்கணும் அப்படின்றதுதான் அடிக்ஷன். அடிமை ஆயிடுறாங்க இந்த ஸ்கிரீனுக்கு, எதுவும் ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரோடை பாக்குறதோ இல்ல வாக்கிங் பண்ணும்போது செடி மரம் செடி கொடிகளை பாக்குறதோ இல்ல ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து பேசுறதோ இல்ல சமையல் செய்யும் பொழுது நம்ம வெறுமன மற்ற இடங்களை இந்த ஸ்கிரீனை பார்க்காம இருக்கிறது அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது. சோ இந்த மாதிரி அது என்னது, ஏன் அது வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா அதுல அவ்வளவு ஆக்ஷன் இருக்கு, அது நம்மள ஆக்ஷன்லெஸ் ஆக்கி அது ஆக்ஷன் பண்ணுது. இது வந்து ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு அந்த காலத்துல, டிவி அப்படின்றது இடியட் பாக்ஸ்னு பேர் வாங்குச்சு. இப்ப நம்ம கையில இருக்க அத்தனையுமே இடியட் பாக்ஸ், நம்மள இடியட் ஆக்கி அதுங்க வந்து அதுலதான் ஆக்ஷன், வீடியோ ஆக்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம நோ ஆக்ஷன், நம்ம பேசாம இருந்தா தானே அதை பார்க்க முடியும், நம்மளும் ஆடிக்கிட்டே அதை பார்க்க முடியாது, நம்ம நடந்துகிட்டே அதை பார்க்க முடியாது. அதனால நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடுறோம், உட்காந்தாதான் பார்க்க முடியும். சோ நம்மள வந்து மொபிலிட்டி எல்லாம் எடுத்து அந்த மாயை அவ்வளவு அட்ராக்ட் பண்ணுது நம்மள. அது நம்மளுக்கு இருந்தாதான் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாட்டி கூட அதை திறந்து வச்சு ஏதோ உருட்டுறோம், ஒண்ணுமே இல்ல போர் அடிக்குது இருந்தாலும் அதை போட்டு ஏதோ உருட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது போல இந்த மாயை அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆனால் கிருஷ்ண உணர்வோ எப்போதாவது நிகழும் அத்தகைய வீழ்ச்சியினை உடனடியாக சீர்திருத்தும் அளவிற்கு பலமுடையதாகும். அதாவது ஜடசக்திக்கு அவ்வளோ பலம் இருந்தா அந்த கிருஷ்ண உணர்வுக்கு எவ்வளோ பலம்னு பாருங்க. இந்த எப்போதாவது இந்த வீழ்ச்சி யோகி நிலை அப்படின்றது வந்து அவரு ரொம்ப தபஸ்வி, அவருக்கு வந்து அந்த மாயைங்கிறது வந்து அவரை வீழ்ச்சி அடை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்று. அந்த யோகித்தனமே இல்லாமல் நார்மல் சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாயை வந்து ரொம்ப அட்ராக்டிவ், ஓகே அது ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. அடுத்தது கிருஷ்ண உணர்வு ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு இந்த மாயைக்கு எதிராக இந்த கிருஷ்ண உணர்வு பலமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீழ்ச்சி கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தாலும் கிருஷ்ண உணர்வு வந்து அங்க பலத்து எழும் பொழுது அந்த வீழ்ச்சியினை அந்த தவறினை உடனடியாக சீர்திருத்தும் அளவிற்கு பலமுடையதாக இருக்குமா கிருஷ்ண உணர்வு. சோ நம்முடைய வீழ்ச்சி நம்மளுடைய தவறான சில எண்ணங்களோ அல்லது ஒரு செயல்களோ ஏற்பட்டு விட்டால் அதை சீர்திருத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல இன்னும் ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இருந்து அது சடனா ஹெல்ப் பண்ணாது. வீக்கா இருக்க மரம் எப்படி ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கிறது தானே சப்போர்ட் கொடுக்கும். வீக்கா இருக்கிறது புதுசா இப்ப முளைச்ச மரம் அப்படிங்கறது எப்படி உதவும், அதனால இப்ப புதுசா நம்மளுக்கு வந்திருக்கு கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறதுனால அது உதவலையே நம்ம பார்க்க கூடாது. அதை இன்னும் விருத்தி செய்து 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 ஒரு ஒரு பலமான மரமாக அது வளர்ந்த பின்பு அந்த கிருஷ்ண உணர்வு நம்மளுக்கு உதவும். சோ அதை வந்து ஏன்னா அந்த கிருஷ்ண உணர்வு வேரூன்றி வருவதற்கு ஏன் காலம் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய அழுக்கு அவ்வளவு இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம அழுக்கெல்லாம் பிரிச்சு இப்ப ஒரு நிலமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரை, அதுல வந்து நிறைய நம்ம வேலை பார்த்து உழுது 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 அதை சரி பண்ணாதான் அது வந்து விளைச்சலுக்கு தகுதி பெறும், விளை நிலமாகிறதுக்கு தகுதி பெறும். அது மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளவு பேரன் லேண்ட், அப்படி வறண்ட நிலமாக நம்ம இருக்கோம். அப்ப நம்முடைய பக்தியை கொண்டு போய் அதுல விளை விதைக்கணும்னா நம்ம எவ்வளவு வந்து பாடுபடணும் அதுல. சோ எவ்வளவு வந்து ஆனா இந்த சின்ன லெவல்ல இந்த கிருஷ்ண உணர்வு ஆரம்பிச்சு 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 பண்ண 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 சுத்திகரிப்பு ஏற்பட்டு சீர்திருத்தம் ஏற்பட்டு கிராஜுவலா ஆகி அதற்குள்ள வந்து அது வேர்விட ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து வேர் ஆழத்துக்கு போய் அப்புறம் வரும். ஸோ இது பின்னால் இது கிராஜுவல் ப்ராசஸ், இது நம்மளுக்கு உதவும். ஸோ த மோர் அண்ட் மோர் சின்சியர் வி ஆர் த ஃபாஸ்டர் அவர் ரெஃபர்மேஷன் வில் ஹேப்பன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ளே ஏற்படுகிற இந்த சீர்திருத்தம் இந்த மாற்றம் இத நாளடைவில் மாறும். இதுக்கு பல நாட்கள் பிடிக்கும், அதுல அந்த ஒரு திடமான சின்சியரிட்டி ரொம்ப முக்கியம். இது வந்து திடமெல்லாம் மாறாது,
திடமென்னு மாறாது. நம்ம அப்படி மாற்றங்களை பார்த்தால் கூட எல்லாம் மாறிடுச்சு நம்மளுக்கு குவிக்கா அப்படின்னு நினைப்போம், கிடையாது. சோதனை வரும், ஏன்னா நம்மள உள்ள உள்ள கார்னர்ல இருக்க கெடுதல எல்லாம் எடுக்கணும் இல்லையா வெளியில. களங்கத்தையெல்லாம் எடுக்கணும்னா அது மேலாப்புல எல்லாம் ரொம்ப நல்லது, எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, ஒரு நாள் அப்படியே நம்மள கெடுதல் ஏற்படும், நம்மளுக்கும் சோதனை ஏற்படும். அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள இருக்க அந்த தீங்குகளையும் அது கொண்டாந்து எடுத்து கழுவி எடுக்கணும். அதனால சோ இந்த சிறு அந்த சீர்திருத்தம் செய்யற அளவுக்கு இந்த கிருஷ்ண உணர்வுக்கு பலம் உண்டுன்னு சொல்றாங்க. சோ அப்ப மாயையின் பலத்தை நம்ம உணர்றோம், அப்ப அந்த அளவுக்கு ஈக்குவல் பலம் கிருஷ்ண உணர்வுக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும். அடுத்தது, அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல எப்போதாவது நிகழும் இந்த இத்தகு வீழ்ச்சிகள் காலப்போக்கில், அதாவது பக்தன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவுடன் நிறுத்தப்பட்டுவிடும். அப்படி ஒரு பெரிய நிலை மகாத்மாவாக பக்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த தவறுகள்லாம் நேருவதற்கு வாய்ப்புகள் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதில் மன உறுதியுடன் ஈடுபட்டுள்ளவன் சில சந்தர்ப்பம் அல்லது விபத்தினால் வீழ்ச்சியுற்றவனாக தோன்றினாலும் திவ்ய நிலையில் உள்ளவனாகவே கருதப்பட வேண்டும். சாதுர் ஏவ, அவன் ஒரு சாது என்னும் சொற்கள் மிகவும் வலியுறுத்தி பேசப்பட்டுள்ளன. கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தனாக இருக்கும் பொழுது அவன் சில காரணங்களால் தவறு செய்ய நேர்ந்தாலும் அவனை வந்து சாதுவாகத்தான் கருதணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது முக்கியமான ஒரு செய்தி. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமே. அதுதான் எதிர்பாராத வீழ்ச்சிக்காக பக்தன் ஏளனம் செய்ய பக்தனை ஏளனம் செய்யக்கூடாது. அவன் வீழ்ச்சியுற்றிருந்தாலும் சாதுவாகவே கருதப்பட வேண்டும். இது மந்தவ்ய எனும் சொல், சாரி, இது பக்தர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் எச்சரிக்கையாகும். அது வெளியில இருந்துட்டு அவன் பக்தன் தான் ஆனா எப்படி நடந்துக்கிறான் பாருங்க, அவன் வந்து இங்களை இப்படி எல்லாம் சொல்லிக்கிறான் ஆனா இப்படி இருக்கான் அப்படின்னு ஏளனப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்றான். மேலும் மந்தவிய என்னும் சொல் அதை விட அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விதியை பின்பற்றாமல் பக்தனது எதிர்பாராத வீழ்ச்சிக்காக அவனை நிந்திப்பவன் பரம புருஷரின் கட்டளையை மீறுகிறான். ஐயோ, பக்தனை நிந்திப்பதுன்றது வந்து மிக மிக கொடுமையான விஷயம், தவறான விஷயம், பாவகரமான விஷயம். பகவானை நிந்தித்தாலும் பகவான் ஏற்பார், பகவானின் பக்தனை நிந்தித்தால் அவர் ஏற்கவே மாட்டார். அவனுடைய ஒரு வீழ்ச்சி, அதாவது யாரு எப்ப நிந்திக்கப்பட போறோம், ஒரு தவறு நேரும் பொழுதுதான் மற்றவங்க நிந்திக்க போறாங்க, திட்ட போறாங்க, தவறா பேச போறாங்க, கேலி செய்ய போறாங்க. சோ தவறு நேர்ந்தால் அந்த தவறு நேரும் தருவாயிலும் அவன் பக்தன் அப்படின்ற கன்சிடரேஷன் இருக்கணுமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்ற. பக்தனுடைய ஒரே தகுதி உறுதியுடன் பிரத்யேகமாகவும் பக்தி தொண்டில் ஈடுபடுவது மட்டுமே. உறுதியுடனும் பிரத்யேகமாகவும் ஸ்பெஷலா அவன் பக்தியோட இருப்பது தான் அவனுடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான தகுதியை இந்த பக்தன் ஏற்படுத்தி கொள்ளணும் தனக்கு, அப்பதான் தன்னை அவன் பக்தன் சொல்லிக்க முடியும். அப்படி இல்லாம நம்மளே நம்மளை வந்து பக்தன் நினைச்சுக்க கூடாது. நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு அப்படி தானாகவே தோன்ற வேண்டும் இவர்கள் பக்தர்கள்னு. அதை விட்டுட்டு நம்மளே நம்மளை பக்தன்னு பிரகடனம் பண்ணிக்க கூடாது. நரசிம்ம புராணத்தில் பின்வரும் ஸ்லோகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவன் சில நேரங்களில் மிக மோசமான செயல்களில் ஈடுபடுவது போல தோன்றினாலும் அவனது செயல்கள் முயலின் உருவில் சந்திரனில் காணப்படும் களங்கத்தை போன்று கருதப்பட வேண்டும். அத்தகு களங்கங்கள் நிலவின் ஒளிக்கு தடையாக அமைவதில்லை. அதையும் மீறி அவனுடைய ஒளி இருக்குமா, அவனுடைய சிறு சிறு களங்கங்கள் அவனை களங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்ற. அத்தகு களங்கங்கள் நிலவின் ஒளியை ஒளிக்கு தடையாக அமைவதில்லை. அது போலவே தனது நற்குணத்தின் பாதையிலிருந்து எதிர்பாராமல் வீழ்ச்சி அடையும் பக்தன் மோசமானவனாக கருதப்படுவதில்லை அப்படின்னு. ஆனால் இந்த லாஸ்ட் பேரா இருக்கே, இதுதான் இதுக்கு டிஸ்க்ளைமர். அதுக்காக நீங்க வந்து தவற செஞ்சுட்டு எப்ப பாரு நான் வந்து என் குணத்திலிருந்து பிறழ்வதில்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதே சமயத்தில் திவ்யமான பக்தி தொண்டில் இருக்கும் பக்தன் எல்லா விதமான மோசமான வழிகளிலும் செயல்படலாம் என்ற தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த கன்செஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க எப்படியாப்பட்டதா இருந்தாலும் என்ன வேணா செய்யலாங்கிறது கிடையாது, பக்தனாக இருந்தால் எது வேணா செய்யலாங்கிற கன்செஷன் நீங்க கூறப்படவில்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும்.
பலம் வாய்ந்த ஜட தொடர்பின் சக்தியினால் நிகழும் விபத்தினை மட்டுமே இந்த ஸ்லோகம் குறிக்கின்றது. தன்னை மீறிய செயல் அதுக்குதான் சொல்றாங்களே தவிர, தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போதே தானே கன்செஷனா நினைச்சிட்டு நம்மளே உணர்ந்து தெரிஞ்சு செய்யற செயலை இங்க சொல்லல. அறியாமல் தெரியாமல் விபத்தாக நிகழ்ந்து விட்ட செயல்களைத்தான் இது சொல்லுது. பக்தி தொண்டு என்பது ஏறக்குறைய மாயைக்கு எதிரான போர். இதை வந்து அண்டர்லைனே பண்ணிக்கோங்க. பக்தி தொண்டு என்பது மாயைக்கு எதிரான போர். அதை எதிர்த்து நாம் போரிடுறது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றது கிடையாது. மாயையிடம் போரிடுவதற்கு போதிய வலிமை ஒருவனிடம் இல்லாதவரை எதிர்பாராத வீழ்ச்சிகள் நிகழலாம். ஆனால் அவன் போதிய வலிமையை பெறும்போது முன்னரே விளக்கப்பட்டது போல அவன் வீழ்ச்சிகளுக்கு உட்படுவதில்லை. சோ இப்ப போர்னு வச்சுக்கோங்களேன், பக்தி, பக்திக்கு எதிரான அந்த பக்கம் இருக்கிறது மாயை. அது எல்லா விதமான அட்ராக்ஷனையும் நம்ம முன்னாடி காட்டும். அதை நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா? அதாவது இப்போ ஒரு பேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை விட்டுட்டு ஒரு சங்கத்துக்கு போகணும். அந்த சங்கத்துல வந்து நான் தலைவி, மாதர் சங்கம் அப்படின்னு இருக்கு, அதுல நான் தலைவி, எனக்கு அதுக்கு நல்ல பெயர், அதுல நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி டெய்லி, அதுல வந்து எனக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குது, பிரபலமாகறேன் நான். அதுல நிறைய பேர் என்ன போட்டுறாங்க, யூ நீ சூப்பரா பண்ற அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, என்னை ரொம்ப ஏத்துறாங்க, அது எனக்கு ரொம்ப போதையை கொடுக்கறது. அப்ப நான் அதுல போயிட்டே இருக்கேன். அப்படின்னா அதுதான் மாயைன்றது. அந்த பெயருக்காக நான் ஆசைப்பட்டு ஓடுறேன், அந்த புகழுக்கு நான் ஆசைப்படுறேன், அவங்க சொல்றாங்கிறதுனால என்ன தட்டவே முடியல, நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. அது அது ஒரு விதமான ஒரு மாயையின் போர். அதை நம்ம போராடணும். இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்றதுதான் போர். பக்தி தொண்டை தான் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். இப்படிதான் இரண்டு அப்போசிங் போர்சஸ் எப்படி வந்து போரிடும் அப்படிங்கறத காட்டுது. வீழ்ச்சி இப்ப போரிடுவதற்கு போதிய வலிமர ஒருவரிடம் இல்லாதவரை எதிர்பாராத வீழ்ச்சிகள் நிகழும். இந்த மாதிரி அந்த மாயை அப்படியே கழைய காட்டுது. அப்படின்னா சரி ஆசையா இருக்கு, சரி போகலாம். ஆனா முடிவோடு இருந்தோம்னா, இல்ல எனக்கு இது ஒத்து வராது, இதுக்கு நான் ஆசைப்படவே இல்லை அப்படின்னு நினைக்கிறது பக்தனுடைய நிலை. ஆனால் பக்தன் வந்து போதிய உபகரணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நிராயுத பணியா நிக்கிறோம் அப்படின்னா விட்டு தோத்து தானே போயிருவோம் போர்ல. போர்ல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கையில என்ன இருக்கணும், உண்மையாவே வச்சுக்கோங்களேன், ரியல் போரை பாருங்களேன். இப்ப ஒன்றுமே இல்லை உங்க கையில, போய் நிக்கிறீங்க, நீங்க அடிபட்டுருவீங்க, கரெக்டா? சோ அதே மாதிரி பக்தியும் மாயையும் போர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுக்கும். அப்ப நம்ம பக்தியின் சைட்ல இருக்கோம், ஆனா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நிராயுத பணியா நிக்கிறோம். அப்ப மாயை நம்ம கிட்ட வரும்பொழுது அதுக்கு அடிபணிஞ்சிருவோம், லூஸ் பண்ணிடுவோம், நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருவோம், நம்ம வந்து தோற்று விடுவோம் மாயையின் முன்னால். ஆனால் இந்த பக்தி தொண்டில் இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இது இந்த பக்கம் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய உபகரணங்கள் என்ன? நாமம், சேவை, இந்த ஹோலி நேம்ஸ், பகவத் சிந்தனை, அந்த நவவித பக்தின்னு சொல்லப்படுற செயல்கள் அத்தனையும், எவ்வளவோ ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்கு, எவ்வளவோ நம்ம செய்யலாம். அவற்றில் ஈடுபட்டு ஒரு பக்தர் குழாமல நம்ம இருந்துட்டோம்னா அந்த மாயையின் போரை நம்ம வந்து, அவைதான் நம்மளுக்கு ஆயுதங்கள் மாதிரி, ஆயுதங்கள் மாதிரி அந்த ஆயுதங்களை கையில வச்சுட்டு நம்ம நின்னோம்னா அந்த மாயையை எதிர்த்து போராடலாம் அப்படின்றது. ஆனால் அவன் போதிய வலிமையை பெறும்போது முன்னரே விளக்கப்பட்டது போல அவன் வீழ்ச்சிக்கு உட்படுவதில்லை. போதுமான வலிமை, எப்படி அந்த வலிமை கிடைக்கிறது? நம்ம என்ன அதெல்லாம் ஒரு மனுஷனா? இப்ப வந்து என் கூட இப்ப வந்து ஒரு மன்னன் வீழ்ச்சி அடைய போறான்னா, அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னா காட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய போர் வீரர்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எதிரி மன்னனை போய் தாக்குறாங்கிற மாதிரி சேர்க்க முடியுமா? நம்ம உண்மையாகவே நமக்கு பின்னாடி நாலு பேர் நிப்பாங்களா? மாட்டாங்க. எத்தனை பேர் தான் நின்னாலும் நமக்கு உதவி இல்லை. நாமே நம்ம சுற்றி ஒரு கைங்கரியம் செய்து செய்து பகவத் தொண்டு செய்து நம்ம பின்னாடி சேர்த்துக்கிறோம் பாருங்க, மன வலிமை. அதுதான் மாயையை போர், மாயைக்கு எதிரான போருக்கு ஆயுதம் அதுதான் பக்தி. பக்தி தொண்டு மட்டும்தான், அதுல பல விதமான ஆயுதங்கள் இருக்கு. அவற்றை நம்ம கை கொண்டு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு மன வலிமை வரும், அந்த மாயையை எதிர்த்து போராட. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சாதகமாக ஏற்றுக்கொண்டு அபத்தங்களை செய்பவன் தன்னை ஒரு பக்தனாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. இப்படிதான் இருக்கே அப்படின்னு ஒரு சாதகமா எடுத்துக்கிட்டு நான் என்ன வேணா தப்பு செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்றார். ஒருவன் பக்தி தொண்டின் மூலம் தனது நடத்தையை அபிவிருத்தி செய்யவில்லை எனில் அவன் ஒரு உயர்ந்த பக்தன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சொல்றேன், அவனுடைய நடத்தை, அவனுடைய பிஹேவியர் அதுதான் முக்கியம்.
அதை விட்டுட்டு அவன் வந்து எத்தனைதான் பக்தி செஞ்சாலும் தன்னுடைய குணம் மாறவில்லை. அந்த அன்பும் இரக்கமும் அந்த காருண்யமும் கருணையும் அவங்கிட்ட வரலன்னா அவனுடைய பக்தியில வந்து பிரயோஜனமே இல்லை. அதான் இந்த ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஸ்லோகமாக இது இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம இது ஒண்ணுதான் பார்த்திருக்கோம். இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. எனக்கு முடிஞ்ச ஒரு ஃபீலிங்கே இல்லை. இன்னும் இதுல எவ்வளவோ நம்ம அறிந்து கொள்வதற்கு இருக்கு, விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட ஃபீலிங். இன்னைக்கு வராதவங்க நிறைய மிஸ் பண்ணிருக்காங்க. யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். டைம் கன்சிடர் பண்ணி நான் முடிக்கிறேன். இல்லைன்னா இதுல இன்னும் எப்படியெல்லாம் நம்முடைய குணத்துக்கு நம்ம வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறது இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஹரே கிருஷ்ணா. என்னப்பா ஓகே தானே? நிறைய மாற்றங்கள் வேணும் நமக்கு. நம்மள வந்து கழுவி சுத்தப்படுத்தணும். படிக்க படிக்க நாமமே நம்மள சுத்தப்படுத்தும். அதுதான் நம்மளுக்கு ஆராய்ச்சி மாதிரி கரெக்ட். ஓகேம்மா, இதோட முடிச்சுக்கிறேன் நானு. நாளைக்கு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.